வணக்க மக்களே, இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பவர் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இப்போ இனிமேல் வர எல்லாமே லேட்டஸ்ட்டாக நான் ஒரு அதிநவீன டெக்னாலஜியில் ஷார்ட் சர்க்கியூட் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷனோட லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் பவர் ஆம்பிளிஃபையரு. அதுதான் இனிமேல் உங்களுக்கு புது பவர் ஆம்பிளிஃபையர் எல்லா சைட்டுக்கும் வரப்போகுது. இருக்குலேயே ரொம்ப அட்வான்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கியூட் பார்த்திங்கன்னா டிஹெச்எக்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா ஒரு சர்டிஃபிகேட் சர்க்கியூட்டுங்க. இந்த சர்க்கியூட் நாம் காசு போட்டு வாங்கி அதை ஸ்பெஷல் டிசைனர் வச்சு ரெடி பண்ணி இது முழுக்க முழுக்க இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிஎன்சியில் ரெடி பண்ணுது. மேனுவலாக ரெடி பண்ணது கிடையாது, டிப் சால்ட் கிடையாது, எல்லாமே சிஎன்சி த்ரூவல் காமனண்டே சிஎன்சியில் ரெடி பண்ணது நாம தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பிசிபிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான பிசிபி, ஜேஎல்சி பிசிபியில் தான் ரெடி பண்ணோம். இது நல்லா ஒரு இருக்கிலே நல்லா ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது ஒரு புது மாடல், இப்போதைக்கு இது மட்டும் லான்ச் பண்ண போகிற பவர் ஆம்பிளிஃபையர். நம்ம வீட்டுக்கு தேவையான, நம்ம தேட்டருக்கு அதாவது ஹோம் சினிமா தேட்டருக்கு தேவையான புதுசாக நம்ம ரெடி பண்ண பவர் ஆம்பிளிஃபையர். கிட்டத்தட்ட இது 3 வருஷமாக, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மாடலில் நான் பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இதே ஆர்&டி, இதே வேலை தான். நம்ம இதில் என்ன நல்ல ஒரு தொழில்நுட்பம் கொண்டு வரணும், அதே சேம் டைமில் நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கணும், ரொம்ப குவாலிட்டி, பெல்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டைமு. அதுக்குண்டான ஹீட்ஸிங் இருந்து எல்லாமே சிஎன்சிலே ரெடி பண்ணி A to Z ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ கோட்டிங் போட்டிருக்கோம் எல்லாமே, அதாவது ஹீட்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக ரெடி பண்ணி பவர் ஆம்பிளிஃபையரும் தரமாகவும் டிரான்சிஸ்டடியும் அது கிளாஸ் ஏபி பிடிஎல் டைப், அதாவது 2 பிரிட்ஜி மோனோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா உங்களோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அற்புதமாக இருக்கும், அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது கூட கேபினெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 1mm கேபினெட்ஸு, 1.2 ரொம்ப ஹெவி கேபினெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவும் தரமாக இருக்கும் போது நாமளே ஓனாக இதெல்லாம் ஓன் மேக்கிங்கு நம்ம ஃபேக்ட்ரியிலே நம்ம தயார் பண்ணுறது. இது மட்டும் இல்லை, டொராயல் டிரான்ஸ்ஃபார்மர் முதல் கூட நம்ம ஓனாக மேக்கிங் பண்ணி நாமளே ரெடி பண்ண போகிறோம். இதில் இருக்கிற கெப்பாசிட்டியில் நாம் போகிற கெப்பாசிட்டியில் ஹை எஃபிஷியன்சி, அதாவது சைக்கிளிங்கில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப குவாலிட்டி, ஒவ்வொரு காம்பனன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி, பெல்ட் குவாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் தயார் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அந்த போர்டெல்லாம் க்ளோஸாக உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்மளது எல்லாமே A to Z நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அதாவது நம்ம அரசு அங்கீகாரம் பெற்று நம்ம கம்பெனி ரெடி பண்ணியிருக்கோம். ISO சர்டிஃபிகேட்டோடு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து தரம் அதுதான் நிரந்தரம். நம்மளோட நேமும் அதே மாதிரி தான், சிவா ஆடியோஸ்னால் புதுமையாக ஏதோ ஒன்று ஹோம் ஆடியோஸில் நான் புதுசாக எதுவாக இருந்தாலும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டு நம்மளே உருவாக்கப்பட்டது. இதுக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். எதுவுமே பார்த்திங்கன்னா ஒன்று மார்க்கெட்டில் வாங்கியோ இல்லை மற்ற போர்டையோ நம்ம காப்பி பண்ணதோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளது ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. இனி பாருங்கள், இன்னும் நிறையா அட்வான்ஸ்லாம் நம்ம நிறையா இப்போ நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, ஆர&டி நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். சபூஃபர் டூலும் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஆக்டிவில், அது கூட பேசிவும் சரி. உங்களுக்கு வேணுன்னா எல்லாமே கஸ்டமைஸ் மேக்காக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். 15 அது 18-21 எல்லா சபூஃபரும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கர்ஸும் அதேமாதிரி தான், அது ஃப்ளோர் ஸ்டாண்டு, சென்டர் ஸ்பீக்கர் இதெல்லாம் வித்தியாசமாக நாம் ரெடி பண்ணுறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட் கஸ்டமருக்கு பிளான் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதேமாதிரி நார்மல் கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டு கொடுக்க போகிறோம். 5.1, 7.1 இதெல்லாம் நாமளே ஓன் மேக்கிங்கில் நம்ம லிவிங் ஹாலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோவோ டோட்டல், அதாவது ஸ்பீக்கர் கேபிள் A to Z சேர்ந்து ஃபுல் காம்போவை ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது, எதுவுமே வாரண்டி இல்லாமல் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தெளிவாக இருக்க போது வாங்க, அந்த போர்டை க்ளோஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இடத்துக்கு தகுந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். புதுசாக ஏதோ ஒரு சைட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே டிசைன் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம். அதுதான் நம்மளோட தனித்துவம், ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல ஹோம் சினிமா தேட்டர்ஸ் வேணும், நல்ல பர்ஃபார்மன்ஸை வேணும், நல்ல லைஃபு, புது பேட்டர்னோட எல்லாமே சப்போர்ட் ஆகிற மாதிரி, எந்த ஃபியூச்சர்லேயும் எது வந்தாலும் அப்டேட்டு நம்ம இந்த இருக்கிற எக்யூப்மெண்ட் சேஞ்ச் பண்ணாத மாதிரி நீங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளையே நம்ம ஃபோன் நம்பர் கூப்பிடுங்க, நாம் நீட்டாக ரெடி பண்ணி கொடுப்போம்.
இது வந்து ஆம்பிளிஃபையரை நீங்கள் 5 சேனல் 2 சேனல் நிறைய ரிலீஸ் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ரேட் வைஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இல்லைன்னா நீங்கள் டிரைவரோடு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், நாங்கள் தனியாக ஆம்பிளிஃபையர் கொடுக்க மாட்டோம். இது என்ன காரணம், அதில் ஓவர்லோடு ப்ரொடக்ஷனு ஷார்ட் சர்க்யூட் நிறைய விஷயம் ரெடி பண்ணியிருப்போம். டிரைவர் ப்ளஸ் அந்த கேபிள் A to Z சேர்ந்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாது. காரணம் என்னென்னா, ஒரு டிரைவுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த போர்டும் இருக்கணும், போர்டுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும். அது எல்லாமே டோட்டலாக சேர்ந்து கை கோர்த்தா மட்டும்தான் தெளிவான ஒரு ஆடியோ கிடைக்கும். அந்த கேபிள் முதற்கொண்டு அந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள் இருக்கிற நெட்வொர்க் கிராஸ் ஓவர் போர்டு முதற்கொண்டு எல்லாமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கிடைக்கிற ரிசல்ட்டு கிடைக்கும். இதே மாதிரி அந்த பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை நேம் எல்லாம் சொல்கிறேன். உடனே இப்போயே நான் சொல்ல போகிறதில்ல, ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணும்போது பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இனி நம்ம ஃபேக்ட்ரி கட்டுறக்காக தான் நிறையா பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடந்த ஒரு 2 வருஷமாக ஏகப்பட்ட வீடியோ போடல, ஒரு 6 மாதமாக சுத்தமாக வீடியோ போடாத காரணம் நம்ம ஃபேக்ட்ரி முழுசாக கட்டிட்டு தான் எல்லா ப்ராடக்ட்டையும் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வரும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சர்க்கிளில் யாரும் ஹோம் சினிமா தேட்டர் பண்ணுறாங்க, பண்ண போகிறாங்க, இல்லை வீடு கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்மளை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். வாங்க போர்டை பார்க்கலாம். போர்டில் இருக்கிற காமன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒரு இண்டக்டர் கூட பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ரெடி பண்ணுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிஎன்சியில் உருவாக்கப்பட்ட போர்டுங்க, கையில் எதுவும் ரெடி பண்ணல. அந்தளவுக்கு போர்டு பேக் சைடு காட்ட பாருங்கள், டபுள் லேயருங்க. போர்டோட பெல்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பின் டைப்பு, எங்கேயுமே சால்ட்ரிங் கிடையாது, சால்ட்ரிங் எதுவுமே இருக்காது. ஹை எஃபிஷியன்சியில் வேலை செஞ்சுருக்கோம். இது பிடிஎல் டைப்புங்க, நல்ல ரிசல்ட்டு, பக்கா கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். கிளாஸ் ஏபி வகை ஆம்பிளிஃபையருங்க. ஹீட் சிங் காட்டுற பாருங்க, ஹீட் சிங் பாருங்கள், எல்லாமே சிஎன்சி ட்ரில் தான், ஹானிடைஸ் பண்ணியிருக்கு, எல்லாம் எலக்ட்ரோ கோட்டிங். பவுடர் கோட்டிங் இல்லைங்க, நல்லா தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சேனலும் செப்பரேட்டாக தான் வேலை செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா மோனோ பிளாக் ஆம்பிளிஃபையர் வகை தான் ரெடி பண்ணிட்டு போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெக்டிஃபையரு தனித்தனியாக இருக்கும், அது கூட டிரான்ஸ்ஃபார்மரும் அதே மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறோம். தனித்தனி கெப்பாசிட்டி பவர் சப்ளைக்கு முதற்கொண்டு ரெக்டிஃபையர் செக்ஷனும் தனித்தனியாக இருக்க போது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ப்ரொடக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே தனித்தனியாக தான் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு ஹை எஃபிஷியன்சியில் இருக்குங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.